அன்புக்குரிய கடவுளின் பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளுக்காக தெரிந்து கொண்ட திருமொழி 2 தீமோத்தேயு 2:12. அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம், நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். இத்திருமொழி இன்றைய நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிற நிகழ்வு என்னவென்றால், தங்கத்தை தேடுவதற்காக மண்ணை தோண்டுபவர்கள் கற்கள் மற்றும் மண்ணை ஒரு தடையாக நினைக்க மாட்டார்கள். அவர்களின் கண்களுக்கு தங்கம் மட்டுமே குறிக்கோளாக இருக்கும். அவர்கள் கண் முன்பாக மிகப்பெரிய மலை இருந்தாலும் அது சிறிய கற்களாக அவருடைய கண்களுக்கு தெரியும். அவருடைய கண்களுக்கு தங்கம் மட்டுமே குறிக்கோளாக இருக்கும். ஆழ்கடலில் முத்து எடுக்க நினைப்பவனுக்கு கடலின் ஆழமும் அலைகளும் ஒரு பொருட்டல்ல. முத்துக்களே கண்முன் நிழலாடும். அவனுக்கு முன்பாக எழும்பி வரும் பேரலைகள் ஒரு தடையல்ல, முத்துக்களே அவனுடைய குறிக்கோளாக இருக்கும். எதை தேடுகிறோமோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று நினைக்க வேண்டும். எதை கண்டுபிடிக்க களத்தில் இறங்கிவிட்டோமோ அதனையே கண்டுபிடிப்போம் என்ற மன உறுதி நமக்கு வேண்டும். கடவுளோடு நிலைத்திருக்க முடிவெடுத்து விட்டால் கடவுளை மட்டுமே நினைக்க வேண்டும். கடவுளோடு வாழ்ந்திருப்பேன் என்று முடிவெடுத்து விட்டால் கடவுளோடு மட்டுமே வாழ வேண்டும். கடவுளோடு நிலைத்திருந்தால் நாம் அசைக்கப்பட்டாலும் விழுந்து போக மாட்டோம், வளைந்து கொடுத்தாலும் உடைந்து போக மாட்டோம். நாம் அவரை மறந்தால் அவர் நம்மை மறப்பார். நாம் அவரை மறுதளிக்காதபடி நாம் எச்சரிக்கையுடன் இருப்போம். கடவுளோடு நிலைத்திருப்போம், கடவுளோடு உயர்ந்திருப்போம். கடவுளே நித்திய கண்மலையாயிருக்கிறார். இறைவேண்டல் செய்வோம். அன்பு நிறைந்த இறைவா, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய குறிக்கோள் எல்லாம் உம்மோடு நிலைத்திருக்கிறவர்களாக, உம்மோடு சேர்ந்து கனி கொடுக்கிறவர்களாக, உம்மை மாத்திரமே நாங்கள் எங்கள் கண்முன் நிறுத்துகிறவர்களாய் காணப்பட நீர் எங்களை மாற்றுருவாக்கம் செய்யும். நாங்கள் ஆழ்கடலில் விழுந்து விடாதபடி, பல அலைகளிலே நாங்கள் மாட்டிக்கொள்ளாதபடி, சிக்கிக்கொள்ளாதபடி எங்களை சீர்படுத்தி செம்மைப்படுத்தும் அன்பு நிறைந்த இறைவா, ஆமேன்.